எடுத்துட்டு போயிருக்காங்க அதான் வைக்கலம் போட்டு மூடி எட்டு போயிருக்காங்களா அப்புறம் என்ன அதை போய் நோண்டிட்டு இருக்காங்க கடத்தி கொண்டு போறேன் மூடி வச்சு கொண்டு போயிருக்கேன் அப்புறம் அதை நோண்ட கூடாதுன்னு என்ன அர்த்தம் அதுல இருந்து அட்ரஸ்ல ஆரம்பிச்சு எல்லாமே ஃபேக்கா இருந்திருக்கப்பா என்னன்னா இப்ப கோயம்புத்தூர் போதா சரிங்க ஏற்கனவே இப்ப அங்கதானே ஒரு கார் வேற வெடிச்சிச்சு ஆமா இப்ப அதனால வந்து வேற ஏதாவது திட்டம் இருக்குமான்னு போலீஸ் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க பாத்துக்கோ அப்ப காவல்துறை எவ்வளவு துரிதமா செயல்பட்டு இருக்குன்னு ஒரு கிலோ ரெண்டு கிலோன்னு மறைச்சு எடுத்துட்டு போவாங்க பார்த்தா பயப்படாம 3000 கிலோ எடுத்துட்டு போயிருக்காங்கன்னா அப்ப உங்க சட்டம் ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்குன்றது புடிச்சிட்டோம்லப்பா புடிச்சது ரெண்டாவதுன்னா அது எப்படி இவ்வளவு தூரம் ஊருக்குள்ள கொண்டாட முடியுங்க அதை சொல்லுப்பா என்னன்னா இப்ப வந்து சேலத்துக்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கடற்கரையும் இல்ல கடற்கரை இருந்ததுன்னா கடற்கரையில இருந்து வந்து இறங்கி இருக்கு இடந்ததும் புடிச்சிட்டாங்கன்னு சொல்லலாம் இல்ல வேற ஏதாவது வழியை வர்றதுக்கும் வழி கிடையாது எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து சேலம் வரைக்கும் வந்து சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் போகுதுன்னா அப்ப எவ்வளவு பெரிய ஒரு கடத்தல் சம்பவம் நடந்திருக்கீங்க சேலத்துலதான் ஏர்போர்ட் வந்துருச்சுல இப்போ ஏரோப்ளைன்ல வந்திருக்கோம் பிளைட்ல எல்லாம் கொண்டு வந்து இறக்க முடியுமா 3 டன் வெடிமருந்த பிளைட்ல எப்படி ஏத்தி கொண்டு வர முடியும் பட்டாசே ஏத்த மாட்டாங்களா பஸ்லயே ஏத்த மாட்டேன்றாங்க போன தடவை நான் போயிட்டு வந்து வீட்டுக்கு தீபாவளிக்கு வெடி வாங்கிட்டு வரலாம்னு போனோம்னா பஸ்ல வெடி ஊர்ல கொண்டு வரக்கூடாதுன்றாங்கப்பா அப்புறம் வாங்கினது அங்கேயே போட்டு வந்தேன் அந்த நிலைமையில இருக்கு இதுல பிளைட்ல ஏத்துட்டு வராங்களா இப்ப அந்த சிக்கிச்சில லாரி லாரி வந்து பாத்தினாக்கா சென்னை ரிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்கு சென்னை வண்டிங்களா ஆமா இப்ப வந்து பாத்தினாக்கா எங்க எங்க இருந்து வருதுன்னு தெரியுதாப்ப சென்னை எல்லாம் தாண்டி எத்தனை ஊரை தாண்டி சேலத்துல வந்து சிக்கி இருக்கு அப்படிலாம் இருக்காதுப்பா ஏதாவது பேப்பர் மிஸ் ஆயிருக்கும் அது கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்து வாங்க வேண்டிய இடத்துல வாங்கி கரெக்டா போயிடும் என்னத்தான் கொடுக்க வேண்டிய இடத்துல சரி இப்ப நீங்க இந்த அட்ரஸ் இந்த போன் நம்பர் எல்லாம் சொன்னீங்களாங்க அது எப்படி யார் அந்த நம்பர் கொடுத்தாங்க யார் அந்த அட்ரஸ் கொடுத்தாங்கன்னு விசாரிச்சிருப்பாங்களா ஆமா பாப்பா போலீஸ் விசாரிச்சு அந்த டிரைவர்கிட்ட கேக்குறாங்க சரி என்னப்பா இது எங்க இருந்து வருது நீ என்னத்த இது எடுத்து வந்திருக்கியா என்ன அப்படின்னு கேட்கும்போது அண்ணா உள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியாது இந்த மாதிரி வந்து லோடு பண்ணிட்டாங்க லோடு பண்ணதுக்கு அப்புறம் என்னை கூப்பிட்டு சாவியை கொடுத்து அழுங்காம கொண்டு போ சின்னதா கூட ஆடிடக்கூடாது ஓஹோ அப்படி பத்திரமா கொண்டு போ எப்ப கோயம்புத்தூர் எல்லைக்குள்ள போறியோ அப்ப ஒரு போன் அடி ஒரு ஆள் வந்து வாங்கிப்பாரு அப்படின்னு சொல்லிருக்காங்க சினிமா படத்துல கடத்தல்லாம் நடக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது நம்ம ஊரு கோயம்புத்தூர்ல சேலத்துல நடந்திருக்கிறது ஆச்சரியமா இருக்குதுங்க ஆமாப்பா அந்த டிரைவர் வந்து இந்த வாக்குமூலத்தை கொடுத்த உடனே இவங்க வந்து அந்த போன் நம்பர் டிரைவர் கிட்ட வாங்கி சரிங்க அப்புறம் அந்த பாக்ஸ்ல இருந்த அட்ரஸ் எல்லாத்தையும் பாத்துருக்காங்க பார்த்தனா போன் நம்பர் எடுக்கல அந்த பாக்ஸ்ல இருந்த அட்ரஸ் வந்து பார்த்தனா ஃபேக் அட்ரஸ் அதுவும் போலியா ஆமா ஒரு பொய்யான அட்ரஸ் கொடுத்து கொண்டு வந்திருக்காங்க ஃபேக்கா இருந்தாலும் வெடிமருந்து தான் புடிச்சிட்டமா இல்லையா அதெல்லாம் அங்கங்க இருக்கும் அங்கங்க சின்ன சின்ன தவறு நடக்கும் அதெல்லாம் சட்ட ஒழுங்குலாம் கரெக்டா தான் இருக்கு ஏன்பா இப்ப நீங்க புடிச்சிட்டீங்க எல்லாம் சரிதான் சட்ட ஒழுங்கு நல்லா இருக்குன்றேன் அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு நடக்குங்கிறேன் எல்லாம் ஓகே தான் கேக்குறது நல்லதா இருக்கு ஆமா இப்ப எங்கேயோ ஒரு இடத்துல நடந்தா பரவாயில்லப்பா இப்ப இதே சம்பவம் இதே மாதிரி சம்பவம் நம்ம ராமநாதபுரத்துலயும் ஒண்ணு நடந்திருக்குல்ல கோயம்புத்தூர்ல கார் வெடிச்சு போய் வந்து முதல்ல வந்து அது கிடையாது இது கிடையாது இழுத்து வச்சு அதுக்கப்புறம் வந்து தேசிய அளவில் இருக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இப்ப வந்து விசாரணை நடத்திட்டு இருக்கு இப்ப எது ஒண்ணு நடந்தாலுமே அதை மூடி மறைக்கிறதுலாம் இவங்க கவர்மெண்ட் குறியா இருக்கு இப்ப இவங்க இப்படி இருக்கிறதுனாலதான் நாட்டுல வந்து பெட்ரோல் பம்ப் யூஸ்லாம் ரொம்ப அசால்ட்டாகி போயிருச்சு அதே மாதிரி இந்த கட்டை எடுத்துட்டு கம்ப எடுத்துக்கிட்டு பசங்க சின்ன சின்ன பசங்க முதல் கொண்டு ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அள்ளிக்கூட பசங்க அடிச்சுக்கிறாங்க ஆமா இப்ப தமிழ்நாடு வந்து அமைதி பூங்காவா இருந்தது இன்னைக்கு அமைதினா என்னன்னு கேட்கிற அளவுக்கு போயிருச்சு தமிழ்நாட்டோட நிலைமை அவ்வளவு மோசமாயிருச்சு இப்ப இதெல்லாம் நடந்துட்டு இருக்கதே நம்ம வந்து சமாளிக்க முடியாம இருக்கோம் இந்த மாதிரி கத்தி எடுத்துட்டு ரவுடி சம்பன்றது செய்யறதேமோ இப்ப என்னன்னா இந்த வெடிமருந்து கலாச்சாரம் வேற ஆரம்பிச்சிருக்கு இது எங்க போய் நிக்க போதோ தெரியலப்பா